Hi, welcome to Shakti Channel. இன்றைக்கி நம்ம கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டெய்லி மார்னிங் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் கோதுமை புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியானது. இதுக்கு நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், அதை நல்லா துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, உப்பு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாவில் உப்பை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்கக்கூடாது, சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்காக தான். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது வெது வெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாக இருக்க வேணாம், வெது வெதுப்பான தண்ணி வச்சு இந்த மாவில் தண்ணி தெளித்து தெளித்து லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுகிட்டே இருக்கணும். கலந்து கலந்து விடணும். ரொம்ப அழுத்தமாக பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி தாங்க பிசைஞ்சு எடுத்துட்டால் கொஞ்சம் கட்டி கட்டியாக பெரிய கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் நான். இப்போ ரொம்ப போட்டு அரைக்கக்கூடாது, சும்மா ஒரு ரெண்டு சுற்றிட்டு எடுத்து பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, பெரிய பெரிய கட்டியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு காட்டன் துணியை நினச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது, ஒரு ஒரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிவிடுங்க, இல்லைன்னா சரியாக வேகாமல் ஆயிடும். இப்போ நான் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்து வைக்கிறேன். தேங்காய் வந்து நல்லா நிறைய தேங்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காயை பொறுத்த வரைக்கும் கால்சியம் அதிகமாக இருக்குது, நம்மளுடைய எலும்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் தேங்காய் நீங்கள் நிறைய சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ நான் தேங்காயும் சேர்த்துட்டேன். இப்போ நான் இதை வந்து மூடி ஒரு இட்லி பாத்திரத்தை கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த புட்டை எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க. ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது வெந்துருங்க. இப்போ நம்ம இதை வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி இருந்த எல்லா மாவையும் வந்து நான் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதோடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். நெய், ஏலக்காய் தூள் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை, இது எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் கலந்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய டேஸ்டான, ரொம்பவே ஈஸியான புட்டு ரெடி ஆகிடுச்சு, கோதுமை புட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இந்த வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம இந்த வாழைப்பழத்தை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது